இல்லைனா எதையுமே நம்ம வந்து உடனே சொல்லிடக்கூடாதுண்ணே, உடனே சொல்லணுங்க, உண்மையை உண்மையை தான் சொல்லணும். நாளைக்கு நீங்கள் மாற்றிக்க சொல்ல என்னால் மாற்றிக்க முடியாது. அது வந்து ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு வன்பமளிக்க முடியும். புரட்சித் தலைவி படம் போட்ட பெட்டியை தூக்கி கொண்டு செல்பவர்களெல்லாம் நிதியமைச்சர் ஆகிவிட முடியுமா? முட்டால் மண்ணு அப்படின்னு சொன்ன பக்கத்தில் முதலமைச்சர் இங்கே உட்கார்றாரு, துணை முதலமைச்சர் இந்த பக்கம் உட்கார்றாரு, ராம்தாஸ் ஐயா சென்ட்ரல் உட்கார்றாரு. என்ன ஒரு கொடுமையா நாட்டில், என்ன ஒரு கொடுமை! சிந்தித்து பாருங்க. கேவலமா இல்லையா கேட்கறதுக்கு பாக்கிறதுக்கு? முட்டாள்களோட கூட வச்சுக்கலாம், அறிவாளியை கூட வச்சு அவனுக்கு வம்பு நினைக்கிறான். ஆனா நான் அறிவாளிகளாம் ஒண்ணா வச்சிருப்பேன், என்ன விட அறிவு கூடியவர்கள் நினைத்து வச்சிருப்பேன். என்னோட அறிவு அதிகமாக இருப்பவர்கள் எனக்கு சிறந்த அறிவாற்றல் கொடுக்க முடியும், சிறந்த ஆலோசனை வழங்க முடியும். முட்டாள்களை என் கூட வச்சு நான் எப்படியா பழக்க முடியும்? என்ன எல்லாமே தெரிஞ்ச ஞானியா நானு? நான் என்ன கமலாசனா நானு? நான் போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு எல்லாமே தெரியும். You ask me any question in science and physics and astronomy, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்க சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்து இதை பற்றி நீங்க பேச வேண்டும் சொன்னால் அதுக்கு வந்து தயார் நிலையில தான் போறோம். மிதாயி ராணி முன்னாடி போய் உட்கார்ந்தனா எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கிட்டான் போறேன். முதல்ல 40 இடத்துல நிக்கிறேன் அப்படின்றது, அப்புறம் தேமுதிக உடன் கூட்டணி தான் வைத்துக் கொள்வோம். அப்புறம் இந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். விஜயம் தெல்ல தெரியும், மெதுவா முடிவெடுப்போம், எடுத்தா கரெக்டா முடிவெடுப்போம். அங்க இருப்பவரங்க என்னை பார்த்தால் பிடிக்கல. ஏன்னா இன்னைக்கு ஒரு தெரிஞ்சார் அங்க தலைவர், அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. அதுதான் இன்னொரு காரணம் கூட்டணி அமையாது. நான் போன தடவை நான் கேட்டு இந்த சீட்டை கொடுத்தா முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருப்பார். அந்த அறிவாற்றல் திறமையில அவர் கிடையாது, அந்த கால்குலேஷன் தெரியாது. அவருக்கு அடுத்தது பையனை கொண்டு வர்றாரு, அடுத்தது அங்கே ஒரு குடும்பம், இங்கே ஒரு குடும்பம், எல்லாம் அப்படியே குடும்ப ஆட்சி தான் நடத்துறோம். அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் விளையாட்டா சொன்னேன், காமெடியாக சொன்னேன். தாடி வச்சிருந்த மோடி பிஎம்மானா தாடி வச்ச சரத்குமார் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். அது நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கலாம். இந்த ட்ரெண்டிங்காக நான் சொல்லலை. அதை இங்கே சில பேர் சொன்னாங்க, அண்ணன் நீங்க வந்து பிஜேபியை கடுமையாக தாக்கிட்டீங்கண்ணே அதனால கூட்டணி பேசலை அப்படின்னாங்க. கூட்டணி பேசுறதுக்காக பிஜேபியை தாக்கலையே? கொள்கை அடிப்படையில் நான் இந்துத்துவாவை வந்து தீவிரமாக பதிக்க போகின்ற ஒரு இயக்கமாக பிஜேபி இருக்கும் என்று ஆணித்தரமாக சொல்வதன் காரணமாகத்தான் பிஜேபியோட கூட்டணி வேண்டான்னு சொன்னேன். சில பேர் சொன்னாங்க, இல்லை எதையுமே நம்ம வந்து உடனே சொல்லிடக்கூடாதுண்ணே, உடனே சொல்லணுங்க, உண்மையை உண்மையை தான் சொல்ல முடியும். நாளைக்கு நீங்க மாத்திக்க சொல்ல என்னால் மாத்திக்க முடியாது. அது வந்து ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு வன்பமளிக்க முடியும். புரட்சி தலைவி படம் போட்ட பெட்டியை தூக்கி கொண்டு செல்பவர்களெல்லாம் நிதியமைச்சர் ஆகிவிட முடியுமா? முட்டால் மண்ணு அப்படின்னு சொன்ன பக்கத்தில் முதலமைச்சர் இங்கே உட்கார்றாரு, துணை முதலமைச்சர் இந்த பக்கம் உட்கார்றாரு, ராம்தாஸ் ஐயா சென்ட்ரல் உட்கார்றாரு. என்ன ஒரு கொடுமையா நாட்டில், என்ன ஒரு கொடுமை! சிந்தித்து பாருங்க. கேவலமா இல்லையா கேட்கறதுக்கு பாக்கிறதுக்கு? இது ஒரு அரசியலா? இப்படிப்பட்ட அரசியலை சமத்துவ மக்கள் கட்சி செய்ய வேண்டுமா என்று எண்ணி பாருங்க. இல்லனே ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் போய் நின்றுலானே, எதுக்கு நிக்கணும்? கொள்கை வேண்டாமா? இதே 10 ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கை பரப்பு செயலாளராக பயணித்து விட்டேன். அந்த அளவுக்கு தான் நான் இருந்திருக்கேன். நீங்க யார் போனீங்க? சில பேர் தொகுதிக்குள்ளே வராதீங்கன்னு சொன்னும் போது என்னை மட்டும்தான் அந்த தொகுதிக்குள்ள அமைச்சிருக்கான். ஒரு வேலையின் செயலாளர் வந்து எம்எல்ஏ எங்க இருக்காரு கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்ன இடம் உண்டு. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் மந்திரி பதவியில் அமர்ந்திருக்கிறார்கள். இது எதுக்காக சொல்லணும்? என்னுடைய உழைப்பு அதிகமானது, உண்மையானவன், நேர்மையானவன், அழகு, ஆண்மை, திறமை அனைத்தும் வாய்ந்தவன். இவன் வந்து வாழ்ந்துடக்கூடாதியா? இவன் வெற்றி பெற்றக்கூடாதியா? இவனை சேர்த்தோம்னா நம்ம கதை முடிஞ்சு போயிடும் என்று நினைப்பவர்கள் அதிகமாக இருப்பதால் என்னை வரவேற்பதில்லை. முட்டாள்களோட கூட வச்சுக்கலாம், அறிவாளியை கூட வச்சு அவனுக்கு வம்பு நினைக்கிறான். ஆனால் நான் அறிவாளிகளாக ஒன்றா வச்சிருப்பேன், என்னை விட அறிவு கூடியவர்கள் நினைத்து வச்சிருப்பேன். என்னோட அறிவு அதிகமாக இருப்பவர்கள் எனக்கு சிறந்த அறிவாற்றல் கொடுக்க முடியும், சிறந்த ஆலோசனை வழங்க முடியும். முட்டாளர்களை என் கூட வச்சு நான் எப்படியா பழக முடியும்? என்ன எல்லாமே தெரிஞ்ச ஞானியா நானு? நான் என்ன கமலாசனா நானு? எல்லாம் தெரியணும்னு சொல்றதுக்கு நான் ஒண்ணு இல்லை. கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நான் போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு எல்லாமே தெரியும். யூ ஆஸ்க் மீ எனி க்வெஸ்சன் இன் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்க சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்து இதை பற்றி நீங்க பேச வேண்டும் சொன்னால் அதுக்கு வந்து நான் தயார் நிலையில தான் போவேன். ஸ்மிருதாயி ராணி முன்னாடி போய் உட்கார்ந்தனா எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கிட்டான் போவேன். சும்மா போய் உட்கார மாட்டேன். எதுக்காக சொல்றேன்னா, யார் யாரெல்லாம் வந்துடுறாங்க இன்னைக்கு? வெற்றிடம் வந்து விட்டது. வெற்றிடம் வந்து எங்க இருக்கு? வெற்றிடம் வெற்றிடம் நாம் உருவாக்க கூடாது. வெற்றிடம் என்பது ஒன்றும் கிடையாது. அந்த வெற்றிடத்தை நம்ம தான் இங்க சொன்னாரு. சண்முகசுந்தரம் பேசுகிற சொன்னார்கள், ஜேபி அவர்கள் சொன்னார்கள். அவர் என்ன சொன்னார்? நமக்காக ஒரு இடத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நமக்காக ஒரு இடம் இருக்கு. நான் பட்டி தொட்டி எல்லாம் போறோம். அவங்க சொல்றாங்க, தலைவா நீங்க தான் அடுத்த முதல்வர் சொல்றாங்க. நான் எனக்காக சொல்லல, அவங்க சொல்றாங்க. எண்ணம் இருக்கிறது,
என்ன இருக்கிறது? இவர் வந்தால் நன்றாக இருக்கும் நினைக்கிறார்கள். இதை மற்றவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் வந்தா நமக்கு சீட்டு காலி ஆயிடும், இவர் வரக்கூடாது. இதுதான் என்ன. அதனால சில பேர் கேட்பாங்க, என்னடா நம்ம வந்து யாரும் பேசலையான கேட்பாங்க. இது பேசாம தான் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்கர் விருது கொடுத்தார்கள், அண்மையில் பார்த்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு தெரியல. அதுல லேடி காகான வந்து வந்து பரிசு பெற்ற பிறகு சொன்னாங்க. அதான் நான் பல பேருக்கு சொல்றதுதான். இதை பார்க்கும் போது நான் சொல்லிக் கொண்டிருப்பது போலே தெரிகிறது. பல விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அப்ப அவங்க சொல்றாங்க, எவ்வளவு தூரம் நீங்க கீழே விழுறீங்கன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு வேகமா மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறீங்க தான் முக்கியம். அப்படிப்பட்ட இயக்கம் தான் சமத்துவ மக்கள் கட்சி. இட் இஸ் நாட் ஹவு மெனி டைம்ஸ் தட் யூ ஃபால் தட் மேட்டர்ஸ், பட் ஹவு ஃபாஸ்ட் யூ கெட் அப் தட் மேட்டர்ஸ் அப்படின்றாங்க. அதாங்க வாழ்க்கையில வந்து தோல்வியை சந்திக்காதவன் வெற்றியே காண முடியாது. எப்படி தோல்வி வராம இருக்கும்? சைக்கிள் போனா கீழே விட மாட்டீங்களா? எவ்வளவு பேர் வந்து சில்லற பொறுக்கிருக்கீங்க இல்லையா? சிட்டியில் இருக்கவங்களும் தெரியும், சில்லற பொறுக்கிறதுனா பைக்ல போயிட்டு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் எத்ராஜ் காலேஜ் முன்னாடி போனீங்கன்னா அப்படியே ஆண் போறது தூண் தூண் விழுந்துருக்கு. எதற்காக சொல்றேன்னா, எதை கத்துக்கணும்னாலும் சரி, நம்ம வந்து ஃபெயிலியர்னு வரும், தோல்வி என்பது வரும். அது நமக்கும் வந்துருக்கு. தோல்விகள் நமக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. எப்படி வந்து ஓட்டு பெட்டி அப்படியே கொண்டு போயிட்டு ஓட்டு போடுறதுன்னு திருமணத்தை சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு பாடம் தான். உடனே அந்த பெட்டியை வந்து இங்கே நவர விடக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதில். ஆக எல்லாமே நம்மளுக்கு வந்து வாழ்க்கையிலே பாடம் சொல்லி கொடுக்கின்றன. ஆனால் என்ன, தலைவர் சுற்றி சுற்றி பேசுகிறாரு, பாயிண்ட்டுக்கு வரமாட்டேன்றாரு, உங்கள் என்ன இருக்கு, பத்திரிக்கையாளர் தான் நினச்சிட்டு இருக்காங்க. சில சமயம் சுத்தி விட்டு பார்த்தாதான் என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஆனா என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர்கள். என்னுடைய கருத்து இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு வந்து சக்தி இருக்கிறதா, நம்ம 40 தொகுதியில் நிக்க முடியுமா முடியாதா, நம்ம என்ன பண்றது, இப்படி நினைப்பவர்களுக்கு நிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் தயார் உங்களோட நிக்கிறது. ஏன்னா நீங்க தான் ஊக்க பண்ணோம், கையை விட்டு நாங்க 20 லட்சம் செலவழிக்கிறோம், 30 லட்சம் செலவழிக்கிறேன். ஒரு தொகுதி என்னங்க செலவு? நீங்க போயிட்டு பிரச்சார செலவு. உங்களுக்கு சுயேட்சை எப்படி நிக்கிறாங்க? ஆம் ஆத்மி பார்ட்டி நின்னாங்கன்னா நிக்கலையா? அவங்க எக்கச்சக்க பணத்தை கொடுத்து கொடுத்தாங்களா? 20,000-25,000 ஓட்டு வாங்கினாங்க இல்லையா? எப்படி வாங்கினாங்க? என்ன சின்னம், தொடப்ப சின்னத்தை வச்சு வாங்கினாங்க. ஆக நம்மிடம் உழைப்பு இருக்க வேண்டும், உறுதி இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது நம்பிக்கை தான் நானும் வாழ்க்கையை வந்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் சில ஊடகங்கள் எழுதுவாங்க, இவர் விளையாட்டா சொல்றாரு, பாரத பிரதமர் ஆய்வாரு. நான் விளையாட்டா சொன்னேன், காமெடியா சொன்னேன். தாடி வச்சிருந்த மோடி பிஎம் ஆனா தாடி வச்ச சரத்குமார் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். அது நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கலாம். இந்த ட்ரெண்டிங்காக நான் சொல்லல, அத என்னால முடியும்ன்றது நீங்க சொல்றேன். முடியாது ஒண்ணுமே என் வாழ்க்கையில் கிடையாது, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. நினைச்சு பார்க்கலாம், அவர் சொல்றாரியா, எப்படி ஆவாரு, அவரு பெரிய வீரவர், சொல்லி பாருங்கயா, ஒரு நாள் வரும்போது தெரியும் உங்களுக்கு. அதனால எந்த ஒரு சோதனை வந்தாலும் தாங்குகின்ற சக்தி உடையவன் நான். நான் தயாரா தான் இருக்கேன். 22 ஆண்டுகள் அரசியல் பயணம், 11 ஆண்டுகள் இயக்கத்தை வழிநடத்திருக்கின்றேன். 11 ஆண்டுகள் இயக்கத்தை வழிநடத்திருக்கிறோம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய மக்களை எனக்கு பணத்தை வந்து அள்ளி தாருங்கள் அப்படின்றார் ஒருத்தர் கட்சி நடத்துறதுக்கு. இதை தானே நான் முதல்ல சொன்னேன், யாரும் தர்றா நடத்துறோம் நம்ம. அப்ப நீங்க நடத்த வேண்டியதானே, எவ்வளவு வாங்குறீங்க ஒரு படத்துக்கு? கொடுத்து செலவழிச்சு பாருங்க, கையை விட்டு பணத்தை கொடுத்து பாருங்க. முதல்ல 40 இடத்துல நிக்கிறேன் அப்படின்றது, அப்புறம் தேமுதிக உடன் கூட்டணி தான் வைத்துக் கொள்வோம். அப்புறம் இந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம், உறுதியாக தெல்ல தெரியும், மெதுவாக முடிவு எடுப்போம், எடுத்தா கரெக்டா முடிவு எடுப்போம். சும்மா சும்மா ஒன்று சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அதனால நாளை பிஜேபி கூட்டா போயிருவீங்களா? எக்கச்சக்கமா பணம் பேரம் ஊழல் நடத்தாம அப்ப கொடுத்தா போயிருவீங்களா? கொடுக்க போக மாட்டேன். எதுக்கு போகணும்? எனக்கு உழைப்பு இருக்கிறது, உறுதி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, உழைக்கிற சக்தி இருக்கியா? வேலையை இல்லாட்டி மூட்டை தூக்கி பிழைச்சிடும். நான் சைக்கிள் ஓட்டி தான் பணம் சம்பாரிச்சேன், சைக்கிள் போய் பேப்பர் கொடுத்தா பணம் சம்பாரிச்சேன். இந்த பதவி இது எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்தது, மக்கள் கொடுத்தது, தமிழக மக்கள் கொடுத்தது. உழைப்பு இருந்தது, உறுதி இருந்தது, நேர்மை இருந்தது, தர்மம் இருந்தது, நியாயம் இருந்தது, அதுக்கு கொடுத்த பதவி இது. அந்த உழைப்பு இருந்தா போதுங்க, உன்னும் கடவுள் வந்து நல்லா பார்த்துக்கிறவங்கள. உழைப்பு இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை இருக்கணும், உங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன வயசு உங்களுக்கே தெரியும், 25 வயசு. ஆமாங்க, அரசியல் வாழ்க்கையில் 25 வயசு இளைஞனாக இருக்கேன்னு சொன்னாங்க.
அப்படி வேகமாக சிந்தித்து செயல்படுகின்ற திறமை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். உழைப்பு அனைத்தையும் என் தந்தையார் கட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். முன்னோடியாக பெருந்தலைவர் இருந்திருக்கிறார். 1954 1963 சிறந்த ஆட்சி நடத்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் இருக்கிறார். எல்லாம் நான் பார்த்துட்டேன், எல்லா தலைவரையும் நான் பார்த்துட்டேன். 1996 எதிர்த்ததுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்திருக்கின்றோம். ராஜபாட்டை நிகழ்ச்சி தெளிவுபடுத்திருக்கேன். நாங்கள பிஎம்கே அதுல இங்க இருந்தாரு, அங்க இருந்தாரு, அங்க சீட்டு கொடுத்தா இங்க போன இல்லவே இல்லை. நம்ம அப்படி போகவே இல்லை. மறுபடியும் இந்த கூட்டத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் முத முதல கட்சியில சேர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தோம். அதன் பிறகு அங்க இருப்பவர்கள் என்னை பார்த்தால் பிடிக்கல. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு அங்க தலைவர், அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. அதான் இன்னொரு காரணம் கூட்டணி அமையாது. நான் போன தடவை நம்ம கேட்டு இந்த சீட்டை கொடுத்தா முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருப்பார். அந்த அறிவாற்றல் திறமையில அவர் கிடையாது. அந்த கால்குலேஷன் தெரியாது. அவருக்கு அடுத்தது பையனை கொண்டு வர்றாரு, அடுத்தது அங்கே ஒரு குடும்பம், இங்கே ஒரு குடும்பம், எல்லாம் அப்படியே குடும்ப ஆட்சி தான் நடத்துறோம் அவங்களை பொறுத்த வரைக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து 1996 நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றங்கள் இணைஞ்சோம். உண்மைதான், நல்ல சிறந்த அரசியல் பாடம் கலைஞரை நம்ம கற்றுக்கொண்டேன் நான், இல்லை என்று சொல்ல மறுக்க மாட்டேன். அவர் என்னை நல்லா வச்சிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வெளியே வந்தோம், காரணங்கள் எல்லாருக்கும் பலமுறை சொல்லியாச்சு. ஒரு வருட காலம் இயக்கத்தின் சகோதரர்கள் சொன்னார்கள், என் ரசிகமன்ற தோழர்கள் சொன்னார்கள், நான் மற்றொரு இயக்கத்திலே நாம் இழைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். அப்பயே நான் சொன்னேன், நல்லா சிந்திப்போம், நம்ம கட்சி துவங்குவோம். கட்சி துவங்குறதுக்கு நம்ம வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கணும், எல்லாரும் கொஞ்சம் செலவழிச்சா தான் கட்சி நடத்த முடியும்னு அன்னே நான் சொல்கிறேன். அப்போ சொல்லிட்டு வெளியே போனோன்னே செலவு சொல்லிட்டார் யா தலைவர், பணம் கேட்குறாரு ஏன்ட்டாங்க. இன்னைக்கு அதே தானே கமல்ஹாசன் கேட்குறாரு, அதே தானே எல்லாருமே கேட்குறாங்க. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் யார் அதிகமாக பணம் வசூல் பண்ணுறாங்கன்னு பேசுகிறாங்க. பர்னி சாண்டர்ஸ் அதான் கேட்டிருக்காரு, ஐ கலெக்டட் $6 million இன் ஒன் டே அப்படின்றார். எஸ், மக்கள் வந்து பணம் கொடுக்குறாங்களா, வேண்டாம், நான் அதையும் வேண்டான்றேன். உழைப்பை கொடுங்க, மக்களை போய் சந்திங்க, நேரடி பார்வையில் இருங்கள், வெற்றி பெறுவது உறுதி. மாற்றம் மாற்றம் என்று சொன்னது நம்ம தான் முதல்ல சொன்னோம், மாற்றத்தை நோக்கி என்று. அந்த மாற்றம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், இன்று இருக்கிற காலகட்டத்தில் நடந்த இந்த கூட்டணியை நீங்கள் பார்த்தீங்க. இந்த கூட்டணியில் என்ன நடந்திருக்கு, மண்ணு மக்குன்னு சொல்கிறவங்க பக்கத்தில் போய் சிரிக்க முடியும், என்னால் முடியவே முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், முடியவே முடியாது. மக்கு மண்ணுன்னு சொல்லலாம், அப்புறம் பக்கத்தில் போய் உட்காரணும், முடியாது, என்னால் முடியாது. அதுக்கு வேற ஆள் தான் வரணும், நான் முடியாது. நான் நேற்று கூட மாநில வேலைக்கு சொல்லிட்டேன், இந்த மக்குன்றது மண்ணுன்றது அப்புறம் என்ன, உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்றது கூச்சமா இல்லை, வெக்கமா இல்லை? அப்புறம் கேட்டால் என்னை பற்றி நாலு பேர் பேசிட்டு போங்க, எனக்கு எதிர்கொள்ள தெரியும் உங்கள் எல்லாரையும். யார் யாரை வந்து என் காலில் விழுந்து பிரச்சாரம் முடிச்சு போனோன்னே, நன்றி அண்ணே நன்றிண்ணேன்னு சொல்லி எவ்வளோ பேர் எனக்கு தெரியும், நானும் சொல்லுவேன். அந்த என்னை மட்டும் சீண்டி பார்க்க வேணாம், யாரும் சொல்லிட்டேன், எனக்கும் பேச தெரியும். நான் ஒன்றும் பயந்தவன் கிடையாது, நான் இறைவனுக்கு பயந்தவன், மனசாட்சி கட்டுப்பட்டவன், என் சகோதர சகோதரி கட்டுப்பட்டவன். நம்ம கிள்ளிக்கிறார் நினைக்கிறாங்க, அது விட்டுறாதீங்கன்றேன். நம்ம கிள்ளிக்கிறார் அல்ல, நம்மால் உழைக்க முடியும், வெற்றி பெற முடியும். நம்முடைய வாக்கு சதவீதம் என்னன்னு கேட்டால் 10% உறுதியாக இருக்கிறது. அதை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சேர்த்துட்டோம், நம்ம மற்றவங்க கொண்டு போய் சேர்க்குறோம், உழைக்கிறோம் உழைக்கிறோம், கொண்டு அவங்கள்ட்ட சேர்த்துறோம். எப்போ நம்மளுடைய உழைப்பு தெரியும், நீங்க வந்து தைரியமாக தலைவர் சொல்லிவிட்டார், 234 தொகுதியில் தைரியமா நிக்கிறேன் சொல்லிவிட்டார், நிக்கிறோன்றத உறுதி பண்ணிக்கோங்க, அது நிச்சயம் உறுதி. சமத்துவ மக்கள் கட்சி ஆட்சி அமைவது உறுதி, எழுதிக்கோங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இருக்கா, அப்படின்னு தான் வெற்றி பெறுவாங்க. அந்த நம்பிக்கை தான் வேணும் உங்களுக்கு.